ஹாய் கைஸ், வெல்கம் டு வில்லேஜ் வியூ யூடியூப் சேனல். என் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன், ஆனா அதில் ஒன்றை கூட இதழ்களுக்கு தெரியப்படுத்தியது இல்லை. அது வழக்கம் போல் சிரித்து கொண்டே இருக்கும். இந்த கருத்தை சொன்ன புன்னகை அரசன் சார்லி சாப்ளின் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பாங்க. அப்படி பார்த்தால் நம்மளை சிரிக்க வைக்கிறவங்களும் ஒரு வகையான வைத்தியர்கள் தான். இந்த உலகிலேயே அதிகமானோரை சிரிக்க வைத்தவர் யார் என்று கேட்டா, வரலாறு புன்னகையுடையே செல்லும் ஒரு பெயர், அவர்தான் ஆங்கில நகைச்சுவையாளர் சார்லி சாப்ளின். புன்னகை அரசன் சார்லி சாப்ளின். இவர் 1889 ஏப்ரல் மாதம் 16 தேதி லண்டன்ல பிறக்கிறாரு. இவரது தாயும் தந்தையும் மேடை இசை கலைஞர்கள், மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தவர்கள். கிடைக்கும் பணத்தை எல்லாம் குடித்தே தீர்த்தார் சார்லி சாப்ளினின் தந்தை. இதனாலேயே நடக்க பழகும் முன்பே நடனமாடவும் பாட்டு பாடவும் கற்றுக்கொண்டார் சார்லி சாப்ளின். இவர் 5 அவருக்கு முதல் மேடை அரங்கமாச்சு. அதாவது தாய் நோய்வாய்ப்பட்டதால் பையனை மேடைக்கு தள்ளுறாரு அவருடைய தந்தை. மிரண்டு போன சாப்ளின் தனக்கு தெரிந்த ஒரே பாடலை பாடிக்கொண்டே இருந்தார். இதனால் மேடையிலிருந்து இழுத்து செல்லும் நிலைமை ஏற்பட்டது. கொஞ்ச நாளைக்கு பிறகு தாய்க்கும் தந்தைக்கும் டிவோர்ஸ் ஆகுது. தந்தை குடித்து குடித்தே இறந்து போனார். அது மட்டுமில்லாமல் தாயாருக்கு அடிக்கடி உடல் நலம் இல்லாமலும் போனது. இதனால் சார்லி சாப்ளினும் அவரது சகோதரர் சிட்னியும் அனாதை இல்லத்துக்கு சேர்க்கப்பட்டாங்க. 14 ஒரு மேடை நாடகம் ஒன்று நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிது சாப்ளினுக்கு. அதனை நன்கு பயன்படுத்தி கொண்டாரு. இந்த நடிப்பை ரொம்பவே பாராட்டிச்சு பத்திரிகைகள். அதுக்கு பின்னர் சாப்ளினும் சகோதரர் சிட்னியும் புகழ்பெற்ற பிரண்ட் கானோ குழுவில இணைந்தாங்க. அந்த குழு அமெரிக்கா போய் பல நாடகங்களை நடத்துறாங்க. இதில் நடித்த சாப்ளினின் பெயர் உலகமெங்கும் திரும்பி பார்க்க வைக்குது. இந்த அவருடைய நடிப்பு திரையுலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்குது. கொஞ்ச வருஷங்களின் பின்னர் அவரது 24 ஒரு அமெரிக்க திரைப்பட குழு நடிக்கும் வாய்ப்பையும் வழங்கிச்சு. மேக்கிங் எ லிவிங் எனும் அவரது முதல் படத்துல கருப்பு கோட்டும் ஒரு பெரிய தொப்பியும் நீர்யானை மீசையும் கண்ணாடியும் அணிஞ்சி நடிக்கிறதுக்கு ஆரம்பமாகிறாரு. காலப்போக்கில இது அவரது அடையாளமாகவும் மாறிச்சு. அவரது 25 20 Minutes of Love என்கிற முதல் படத்தை இயக்குறாரு சார்லி சாப்ளின். இதுக்கு பிறகு பல படங்கள் அவரது கைவசம் வருது. எல்லாரையும் சிரிக்க வைத்த அரசன் திருமண வாழ்க்கையில கசப்பான விடயங்கள் மட்டும்தான் நடக்குது. ஒரு நடிகையை காதலித்து திருமணம் செய்யறாரு, ஆனா இந்த திருமணம் 3 கூட நீடிக்கவில்லை. சாப்ளின் முதலாவது முழு நீள படமான த கிட் 1921 வெளியாகிச்சு. இதுல அவரது வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை சித்தரிக்கிறாரு. அது ரொம்பவே வெற்றி பெற்று அவருக்கு ஒரு புகழையும் பெற்றுக் கொடுக்குது. அது மட்டுமில்லாம 1925 த கோல்டு ரஷ் என்கிற அவர படம் வெளியாகி அவருக்கான ஓர் அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்தது. அவர் பல ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்தும் அவர் பிரிட்டிஷ் குடியுரிமையை விட்டுக் கொடுக்கவே இல்லை. இதனால பல சந்தேகங்கள் அமெரிக்காவில் நிலவிச்சு. இது அவர வாழ்க்கையை திசை திரும்ப ஆரம்பிக்குது. அதாவது தனது மனைவியுடன் விடுமுறை காலத்தில் இங்கிலாந்து செல்றாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாப்ளின் மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதித்தது அமெரிக்க அரசாங்கம். அதுக்கு பிறகு அமெரிக்காவிட நட்சத்திர பட்டியலிருந்தும் நீக்கப்பட்டது அவரது பெயர். ஆனால் அப்பவும் மனம் தளராத சாப்ளின் சுவிட்சர்லாந்துல குடியேறி தொடர்ந்தும் படங்களை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. பிறகு 1972 ஒரு அதிசயம் ஒன்று நடந்துச்சு. அதாவது எந்த தேசம் எல்லைக்குள் நுழையக்கூடாது என்றதோ அந்த தேசமே 20 கழித்து பல கைகளுடன் வரவேற்றுச்சு. பிறகு அவரை கௌரவிக்கிற விதமாக அமெரிக்கன் அகாடமிக் விழாவில வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கிச்சு. சில காலத்தின் பிறகு 1977 கிறிஸ்மஸ் தினத்தில் தனது 88 சார்லி சாப்ளின் இறந்து போறாரு. இதுவரை காலமும் அவரை பார்த்து சிரிக்க மட்டுமே கற்றுக்கொண்ட உலகம் அன்று அவரை பார்த்து கண்கலங்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.